हेलो फ्रेंड्स, वेलकम टू तमिल क्रिएशन। इनकी नम्बर वीडियो पाकपो अब ऑनलाइन लोन आप अब पता वीडियो ना मुझम पाकपो। बैंक पल डाकमेंट सबमिट पड़ी पलना वेट पड़ी लोन वांग वे नम्बर में ना इतमी लोन अप्लिकेशन यद बेस पड़ी नमक लोन तरा अब आधार कार्ड पैन कार्ड मटे नमुक लोन वह इवेंगे प्वेड पड़ी तरा इन सब अप्लिकेशन वह पाती स्टेटमेंट मट सबाले अत सेकंडे बैंक अकउंट उ पण वे वो सर चूस पड़ लोन अमौंट वो सो नाम एड़क लोन अमौंट पर नमक वो इवेंगे लोन कॉल अवकाश नमुक को इतमी लोन अप्लिकेशन पाती नया लोन प्लान वो नमुक प्वेड पड़ी तरा नमक देवान लोन नम्बर चूस पड़ी नम्बर कड़ वांगिकल लोन आप्स पाती आयर रूपा स्टार्टिंग आगे लक्ष लक्ष वरी पाती नम्बर लोन वह तरा इलेर पलर वह लोन आप मूल्यम लोन पर रोमे वा वटी कड़े कड़ वांगना पणते केट प्रच्न पड़वा ஆன்லைன் லோன் ஆப் மூலமா வந்துட்டு நம்ம லோன் வாங்குனா என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கற எண்ணம் வந்துட்டு நமக்கு பலருக்கும் வரும். அதே மாதிரி தான் செல்போன் ஆப் மூலமா வந்துட்டு நம்ம லோன் வாங்க முடியும். அதுக்கு வந்துட்டு நம்ம எங்கயுமே அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு லோன் அப்ளிகேஷன் நம்ம மொபைல்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலே போதும். இங்கே தனியார் ஏஜென்சின்னு குறிப்பிடப்படுவது பார்த்திங்கன்னா முறையான அனுமதிலாம் வந்துட்டு பெற்று அலுவலகம்லாம் வந்துட்டு வச்சுருக்க மாட்டாங்க. எங்கிருந்தோ வந்துட்டு இந்த மாதிரி கும்பல்லாம் வந்து இத்தகைய வந்து விதிமுறை மீறல்களில் ஈடுபட்டுட்டு வராங்க. இவங்களை ட்ராக் பண்ணி நம்ம அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுலபமான காரியம்லாம் கிடையாது. இந்த மாதிரி லோன் ஆப்ஸ் வந்து இந்த குண்டர்களை வச்சு கடன் வாங்குனவங்கள வந்து அவமானப்படுத்தி பணத்தை வசூலிக்கிற விஷயத்தை வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டு வராங்க. இதுலேருந்து நமக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த வழி என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் லோன் ஆப் வந்துட்டு நம்ம கடன் வாங்காமல் இருக்கிறது தான் நமக்கு சிறந்த வழியே. இந்த லோன் ஆப்ஸ் வந்துட்டு கடந்த 2 வருஷமாக தான் இந்தியாவில் ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த லோன் ஆப் மூலமா வந்துட்டு நம்ம லோன் பெறுவது வந்துட்டு மிகப்பெரிய சிக்கல் தான் நமக்கு. முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லோன் ஆப் மூலமா செல்ஃபோன் டேட்டாக்கள் வந்து திருடு போவதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு தனியார் ஏஜென்ட்ஸ் மூலமா தான் வந்துட்டு இந்த பணத்தை வந்துட்டு வசூல் பண்ணிட்டு வராங்க. இந்த பணத்தை வந்து வசூல் பண்ணுறதுக்கு உங்களை வந்து பல விதத்தில் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு வருவாங்க. இதை பற்றி நம்ம லோன் அப்ளிகேஷன் நிறுவனத்தில் வந்து கேட்டோம் அப்படின்னா நாங்களாம் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி தனியார் ஏஜென்ட்ஸுங்கள் தான் வந்துட்டு அப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு அவங்கள கை காட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. மத்திய அரசு சீன ஆப்ஸ் எல்லாம் தடை பண்ண மாதிரி இந்த மாதிரி லோன் ஆப்ஸையும் வந்துட்டு தடை பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த லோன் ஆப் எல்லாம் ஒரு சரியான வந்துட்டு முறைப்படுத்தி ஏதாவது ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வந்து இயங்குறதுக்கு வந்து அனுமதி அளிக்கணும். இல்லைனா இன்றைக்கி சென்னையை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த மாதிரி தான் இங்கே பலருக்கும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்தியாவில் பணச்சிக்கல் காரணமாக தான் நிறைய பேர் வந்துட்டு தற்கொலையில் ஈடுபட்டுட்டு வராங்க. இந்த மாதிரி லோன் ஆப் மூலமா வந்துட்டு லோன் எடுத்துட்டு அதை திருப்பி செலுத்த முடியல அப்படின்னா பணம் வாங்கினவங்களுக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். இதனால் கூட தற்கொலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.